ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ் வெல்கம் டு கொலிவு 247. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பில்லு க்ளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. எப்படி இருந்த அந்த ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்களே கிளிம்ஸோ டீசரோ, அதை பார்த்துருந்தப்பவே வேறு மாதிரி ஆயிடுச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலில். அந்த தனுஷ் அவர்களுடைய லுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அப்படி அப்படி தூக்கி அப்படி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்போது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த மாஸ்டர் பீஸை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரிலீஸ் பயங்கரமான ஒரு ரிலீஸாக இருக்க போகுது. தனுஷ் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. லைக் லுக் வைஸும் சரி அண்ட் அவருடைய ஒர்க் வைஸும் சரி பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இதை எல்லாத்தையும் தாண்டி அருண் மகேஸ்வரன் அவர்களோட டேரக்ஷன் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. லைக் எப்படி வந்து பிரியங்கா மோகனுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு டைலாக் கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்தில். ஸோ அதுக்கடுத்தது ஒவ்வொருத்தவங்களோட டைலாகுமே சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்காக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்குது. லைக் இந்த படத்தோட மியூசிக்கை கேட்டு இதுக்கப்புறம் வர படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் இந்த ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி தான் அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கன் சவுண்ட்ஸு, அந்த ஒரு புல்லட் போகிற சவுண்டு, இது எல்லாமே வந்து அந்த கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு நம்ம காதில் விழ வைக்கிறது தான் சொல்லிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அந்த ட்ரைலரை பார்த்துட்டு. அந்த விஷுவல் அண்ட் அந்த சவுண்டை கேட்கும்போது கில்லர் கேப்டன் மில்லர் இதுதான் நம்ம காதுக்கு ஓடின ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கில்லர் கேப்டன் மில்லர் வேறு லெவல் ஒரு பிளாக் பஸ்டராக தியேட்டர்ஸில் இருக்க போகுது அப்படின்றது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ தனுஷ் அவர்களுடைய லுக்கும் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ஒரு டெவிலாக இருக்க போகிறார் தனுஷ் அவர்கள். அவர் வந்து நம்ம வந்து தனுஷை ஒரு டெவிலாக பார்க்க போகிறோம், ஆல்ரெடி அசுரனில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸோட ஒரு பயங்கர ஒரு டெவிலான பர்சனாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்கள பார்க்கும்போதும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா சாமிங்காக அழகாகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் கையில் கன் வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில, பார்ப்போம். அண்ட் சிவானா அவரோட என்ட்ரி இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஜெயிலரில் அவரோட என்ட்ரி வந்ததுக்கே ஃபேன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஓன்லி த ரஜினி ஃபேன்ஸ், ஓவராலாகவே தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே அவரோட என்ட்ரிக்கு வந்து ஒரு பயங்கர செலிப்ரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து இந்த கேப்டன் மில்லர் வருது. இந்த கேப்டன் மில்லருக்கு அவருடைய என்ட்ரிக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை கே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் விஷுவலி நம்ம அருண் மகேஸ்வரன் என்ன மாதிரி ஒரு விஷுவல் கொடுப்பாரோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த படம் கண்டிப்பாக 100% பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் பொங்கலுக்கு வர எல்லா படமும் நல்லா ஓடணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தும் கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதோட முடிச்சிடலாம். ஓகே, டேக் கேர், பை.